மாஸ் பல்க் ஆஃப் அட்மாஸ்பியர் அப்படின்னா ஆக்சிஜனில் வந்து 21% காற்றுல வந்து ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது, நைட்ரஜன் வந்து 17% இருக்குது. த பிளாங்கெட் ஆஃப் ஏர் சரௌண்டிங் த அர்த் இஸ் கால் அட்மாஸ்பியர். த அட்மாஸ்பியர் பிரைமரிலி கன்சிஸ்ட் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் பல்க் அண்ட் அதர் கேசஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம், ஓசோன் எக்ஸெட்ரா இன் லெசர் குவான்டிட்டிஸ். ஆல் லிவிங் பீங்ஸ் ஆர் நாட் டிபெண்ட் ஆன் த அட்மாஸ்பியர் ஃபார் த சர்வைவல். வெதர் அப்படின்னா என்ன, அவர் டு அவர் ஆர் த டே டு டே கண்டிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் கால் த வெதர். வெதர் கேன் சேஞ்ச் ட்ரமாட்டிக்கலி ஃப்ரம் டே டு டே. இட் மே பி கிளாஸிஃபைட் அஸ் ஹாட், ட்ரை, கோல்ட் ஆர் வெட். த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படின்னா கன்வெக்ஷன் ரெயின்ஃபால், ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஏர் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா, ஏர் ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த வெயிட் ஆஃப் த ஏர் ஆன் த அர்த் சர்ஃபேஸ். த ப்ரெஷர் ஆஃப் ஏர் டிக்ரீஸஸ் அஸ் த ஹைட் இன்க்ரீஸஸ் அண்ட் இஸ் த ஹையஸ்ட் ஆஸ் த சி லெவல். எனி காமன் மினரல்ஸ் யூஸ் டு பை எவ்ரிடே, சால்ட், கோல்டு, காப்பர், இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல மினரல். ஓர் அப்படின்றத ஓர் ஓர் ஃப்ரம் விச் மினரல்ஸ் ஆர் அப்டைன் அது நோன் அஸ் ஓர். ஃபார் எனி மெட்டீரியல் டு பி கால்ட் ஓர் ஆஃப் எனி மினரல் இட் மஸ்ட் கண்டெயின் மினிமம் அடிகேட் குவான்டிட்டி ஆஃப் தட் மினரல் ஸோ இட் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் ப்ராஃபிட்டபிளி. ரஷ்யாவும் நார்வேவும் ரிச் இன் நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா பயோகேஸ் எனர்ஜி ஃப்ரம் ரூரல் ஏரியாஸ், ஆடல் அண்ட் டைடல் எனர்ஜி ஃபார் கோஸ்டல் ஏரியாஸ், விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜி ஃபார் ஆரிட் ரீஜன்ஸ், காத்திருக்க எனர்ஜி. அப்புறம் வந்துன்னா சேவ் எனர்ஜினா சுவிச்சிங் ஆஃப் த லைட், ஃபேன்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக் பவர் இன் நாட் இன் யூஸ் பை சேவிங் இன் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஆர் ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ரீஃப்ரெஷிங் ரெஃப்ரிஜிரேட்டர் ரெகுலர்லி அண்ட் நாட் கீப்பிங் த ரெஃப்ரிஜிரேட்டர் டோர் ஓப்பன் ஃபார் லாங்கர் தன் அன்நெசசரி. அண்ட் பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் என்ன நாட் இன் யூஸ் ப்ரிவென்ஸ் லீக்கேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. த சேவிங் எனர்ஜி யூஸிங் எனர்ஜி எஃபிஷியன்ட்லி வை குக்கிங், ஃபார் எக்ஸாம்பிள் கீப்பிங் த லிட்ஸ் க்ளோஸ் வைல் குக்கிங். யூஸிங் எனர்ஜி எஃபிஷியன்ட் டிவைசஸ் சச் அஸ் ஃப்ளோரசன்ட் பல்ப்ஸ் அண்ட் டியூப்ஸ். ஃபோர் மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் ஆர் ரோட்வேஸ், ஏர்வேஸ், வாட்டர்வேஸ் அண்ட் ரயில்வேஸ். அப்புறம் வந்து ரூரலில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹண்டிங், கேதரிங், ஷிஃப்டிங், கல்டிவேஷன், அக்ரிகல்ச்சர்ஸ், ஃபிஷிங், ஃபாரஸ்ட்ரி, கிராஃப்ட்ஸ் ஒர்க், ட்ரான்ஸ்ஹியூமன்ஸ், சீஸ்னல் மைக்ரேஷன். கம்யூனிகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வேயிங் மெசேஜ் டு அதர்ஸ். மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் த்ரூ விச் வி கேன் கம்யூனிகேட் வித் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்பிள் லைக் நியூஸ் பேப்பர், ரேடியோ அண்ட் டெலிவிஷன் ஆர் கால்டு மாஸ் மீடியா அப்படின்னு சொல்கிறோம். த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளேஷன் ஆஃப் த அர்த் வித் இட்ஸ் ஆர்பிட்டல் பிளேன் வந்து 66 degrees. ரொட்டேஷன் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் த அர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் நோன் ரொட்டேஷன். ரெவல்யூஷன் த மூவ்மெண்ட் ஆஃப் அர்த் அரவுண்ட் த சன் இஸ் எ ஃபிக்ஸட் பாத் ஆர் ஆர்பிட் இஸ் கால்ட் ரெவல்யூஷன். சம்மர் சோல்ஸ்டைஸ் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த அர்த் ஆன் 21 June வேர் தேர் இஸ் சம்மர் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ரீஜன் அண்ட் ரிவர்ஸ் கண்டிஷன் தட் இஸ் வின்டர் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். த பொசிஷன் ஆஃப் அர்த் இஸ் கால்ட் சம்மர் சோல்ஸ்டைஸ். சோல்ஸ்டைஸ் ஃபைபர் க்ராப்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னா ஜூட்டுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர், ஹெவி ரெயின்ஃபால், ஹியூமிட் கிளைமேட்டுக்கு தேவை. அதேமாதிரி காட்டன் க்ரோத்துக்கு என்னென்னா ஹை டெம்பரேச்சர், லைட் ரெயின்ஃபால், 2 times ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் வேணும். அதேமாதிரி பிரைட் சன்ஷைன் இருக்கணும், இதெல்லாம் அதுக்கு தேவை. பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் வந்து டைப் ஆஃப் கமர்ஷியல் ஃபார்மிங், அதில் வந்து சிங்கிள் க்ராப் ஆஃப் டீ, காஃபி, சுகர் கேன், கேஷ்யூ, ரப்பர், பனானா, காட்டன் வந்து இன்னும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல் இஸ் ரிக்வயர்ட் இன் திஸ் டைப் ஆஃப் ஃபார்மிங். தி ப்ரொடியூசர்ஸ் தி ப்ராசஸ் ஆர் த ஃபார்ம் இட் செல்ஃப் நியர்பை ஃபேக்ட்ரிஸ். மேஜர் பிளான்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் வேர்ல்டு, ரப்பர் வந்து மலேசியா, காஃபி வந்து பிரேசிலில் இருக்குது, டீ வந்து இந்தியா, ஸ்ரீலங்காவில் நடக்குது. இது எல்லாமே அதோட எக்ஸாம்பிள் தான். லேக்ஸ் அப்படின்றது வந்து கிரேட் வேல்யூ டு உமன்ஸ். லேக்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அது ரெகுலர் டு ஃப்ளோ ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ரிவர்ஸ். லேக்ஸ் ஹெல்ப் டு ப்ரிவென்ட் ஃப்ளட்டிங் டூரிங் ரெய்னி சீசன். டூரிங் த ட்ரை சீசன் லேக்ஸ் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஈவன் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். லேக்ஸ் கேன் பி யூஸ்ட் ஆஃப் டெவலப்பிங் ஹைட்ரல் பவர். த ப்ரொவைட் த கிளைமேட் ஆஃப் த சரௌண்டிங்ஸ் அண்ட் மெயின்டைன் த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். தி என்ஹான்ஸ் லா நேச்சுரல் பியூட்டி அண்ட் ஹெல்ப் டு டெவலப் டூரிசம் அண்ட் ப்ரொவைட் ரெக்ரியேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைனி லேக் இன் நைனிடால், தால் லேக்கு, அதெல்லாம் வந்து அங்கே தான் இதுவாகுது. வாட்டர் டிவைட் அப்படின்னா எனிவேலேட்டட் ஏரியா சச்சஸ் மவுண்டைன் ஆர் அண்ட் அப்லாண்ட் தட் செப்பரேட் த டூ ட்ரைனேஜ் பேசின், அதை தான் வாட்டர் டிவைட்னு சொல்கிற. எக்ஸாம்பிள் வந்து வெஸ்டர்ன் காட்ஸை சொல்லலாம். டூ ப்ராசஸ்னா இந்த லேண்ட்ஸ்கேப் அப்படின்றது கண்டினியூஸ்லி ஒன் அவே பை டூ ப்ராசஸ். அப்போ வந்து வெதரிங் எரோஷன். வெதரிங் அப்படின்னும் போது என்னென்னா
breaking up of the rocks of the earth's surface. It happens due to the physical, chemical and biological action by the temperature, rainwater, living organism, etc. The cause cracks and chip of the rock surface into smaller fragments. Erosion அப்படின்றது வந்து வேரிங் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் பை டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் லைக் வாட்டர் மின் அண்ட் ஐஸ். த ஏஜென்ட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் த வெதர் மெட்டீரியல் அவே ஃப்ரம் த பேரண்ட் ராக் அண்ட் டெபாசிட் இட் டு த அதர் பிளேசஸ் காசிங் டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ்.